காடகத்து குறும்பா. கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் தெரியணுமா இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் போதும். தேவையில்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வசியமாகாது தேவதை. அப்படி வசியமாக்கணுமா இருந்தால் ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. அந்த மந்திரத்தால் மட்டும்தான் குறும்பா தேவியை வசியம். நார்மலி வந்து ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்துக்கும் நவக்கோள்களுக்கும் என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள், இது எல்லாமே வந்து நவகிரகங்களோட தாத்பரியத்தில் வச்சு தான் பரிகார பலன்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கோவிலில் போயிட்டு இந்தந்த தானியங்கள் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் நவகிரகங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னங்க ஐயா? ஆக்சுவலி நவகிரகங்கள் வந்து ஃபார் அவே ஃப்ரம் அவர் லைஃப். எவ்வளோ லைட்னிங் டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ லைட்னிங் டிஸ்டன்ஸ்லேயாக்கும் இந்த வியாழனாக இருந்தாலும். ஆனால் இதோட எல்லா இம்ப்ளிகேஷன் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட பாடியில் இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷனும் அந்த லைட்னிங்கும் நமக்கு அந்த பாடி கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த தேவதைகள் உருவாகினது. அப்போ தேவதைகள் வழியாக இந்த நவகிரகம், ஏன்னா நவகிரகம் டைரெக்டாக நம்ம வந்து நவகிரகம் உபாசனை பண்ணால் அவ்வளோ நல்லது. பட் நிறைய பேருக்கு அது முடியாது. அப்போ பிள்ளையார் வந்து கேதுவோட நவகிரகம், அப்போ கிருஷ்ணன் வந்து சுக்கரனோட நவகிரகத்தில் வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ நவகிரகம் வந்து ஒன்பதாக பிரியும், அந்த ஒன்பது வந்து பதினெட்டாக பிரியும், பதினெட்டு வந்து இருபத்தேழாக பிரியும், இந்த இருபத்தேழு வந்து முன்ன 32 பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு 108 பிரியும். அந்த 108 ஒன்பது கிரகங்கள் 108 பிரியும்போ அந்த 108 விபாகத்தில் உள்ள தேவதைகள் நமக்கு சாத்தியமாகும். அந்த 108 விபாகத்தில் இருக்கிற தேவதைகளுக்கு உபதேவதைகள், குழந்தேவதைகள், உண்மை தேவதைகள், இந்த மாதிரி பின்னே 108 108 108 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லாம் சேர்த்து 33 கோடி தேவதைகள் நம்மளோட உலகத்தில் இருக்குன்னா அது எல்லாம் இந்த நவகிரகங்கள், அந்த நம்மளோட பாடியில் இருக்கிற நவ ஹோல்கள், அதாவது நவத்வாரங்களில் இந்த 72 நாடிக்குள்ளால் இந்த 38 கோடி கடவுளும் ஸ்டே பண்ணுறதுனால தான் அந்த பாடியை வந்து நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணி கிரியா ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ண பார்க்குறது. அந்த பாடிக்குள்ளால் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ட்ரையில் இந்த அதில் வந்து சில தேவதை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணாத விஷயங்களை வந்து பிராணாயாமம் செய்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதா ஒரு யோகியோட வேலை. இதுதான் உண்மையான விஷயம். இதை சொல்கிறதுக்கு வந்து மினிமம் ஒரு 15 கிளாஸாவது வேணும். இப்போ நான் ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன், இனி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுமா இருந்தால் கண்டிப்பாக அடுத்த 15 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும்.